எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும், ப்ரெஸ், மீடியா அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரவே அப்படின்ற மாதிரி தான். நாங்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கி ஒரு டைட்டான ஷூட்டிங், ஆக்சுவலி வந்து பேக் டு பேக்கு டபுள் கால் ஷீட் ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு, அதில் நடுவில் வர ஒரு மழை வந்ததுனால எங்களுக்கு சீக்வன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஃபைனலி நம்ம ஷூட் ஃபினிஷ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ எங்களுக்காக காத்துட்டு இருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூவி. ஆக்சுவலி இந்த மாதம் ஃபஸ்ட்டு நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிறேன். லாஸ்ட்டு 13ஆம் தேதி என்னோடய மலையாள படம் கேங்ஸ் ஆஃப் சுகுமாரக்குறிப்பு ரிலீஸ் ஆயிடுச்சு தியேட்டரில். லாஸ்ட் வீக்கு ஓடிடியில் வந்து 27th அன்னைக்கு காஃபி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நேற்று வந்து சீரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டரில். இன்னைக்கு வந்து புது படம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசியோட ப்ரெஸ் லான்ச்சுக்கு வந்திருக்கோம், ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்களால் நான் உங்களால் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பிஸியாக லைஃப் போயிட்டுருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம ப்ளே பண்ணியிருக்கிற கேரக்டரோட நேம் வந்து நந்தினி. நந்தினி வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேர்ள் தான், கொஞ்சம் ஒரு துரு துருன்னு இருக்க ஒரு நாட்டியான கேரக்டர். இந்த படத்தோட டைட்டில் சொல்கிற மாதிரி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி, அது மாதிரி மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. இதில் யார் ஸ்வீட்டி, யார் நாட்டி, யார் கிரேசி அப்படின்றத நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். அண்ட் எங்களை மூணு பேரையும் வந்து அழகாக காட்டுறதுக்கு ஒரு அருமையான டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னுக்கு வந்து நாங்கள் அழகான பெண்கள் இருந்தாலும் பின்னுக்கு வந்து இந்த சினிமாவோட பின்னுக்கிட்ட என்ன சொல்கிறது, திரைக்கு பிறகு வந்து ரெண்டு ஸ்ட்ராங் பில்லர்ஸ் ஆன லேடிஸ் இருக்குது. அண்ட் லேடி டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அண்ட் ஸ்பெஷலாகவும் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம சில சீக்வன்சஸ் எல்லாம், இன்டிமசி சீனாக இருக்கட்டும், கிளாமர் சீக்வன்சஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எடுக்கும்போது ஒரு லேடி டெக்னீஷியன் கூட இருக்கும்போது நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி அழகாக கவர் அப் பண்ணணும், இல்லை எப்படி அழகாக காட்டணும் அப்படின்றதில் ரொம்ப வந்து கவனம் செலுத்தி ரொம்ப அழகாக எங்களை காமிச்சிருக்காங்க கேமரா உமன் விஜயஸ்ரீ மேம். அண்ட் அவங்களை பற்றி சொல்லிட்டிங்கன்னா, நான் அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் மேம் நீங்கள் கம்பேக் கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இன்னும் உங்களோட நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ராதிகா மேம் இந்த படத்தோட சாங் கோரியோகிராஃபர். மேம் கூட நான் வந்து ஒரு ஆல்பம் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேமோட ஃபாஸ்ட்டுக்கு வந்து யாரையும் கேட்ச் பண்ண முடியாது, அவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஷீ இஸ் அ வெரி எனர்ஜெட்டிக் கோரியோகிராஃபர். அண்ட் சாங்ஸ் எல்லாமே அழகாக வந்திருக்கு. இன்றைக்கி லாஸ்ட் டே கூட நாங்கள் சாங் சீக்வன்ஸ் தான் ஷூட் பண்ணோம். அண்ட் டெல்லிங் அபவுட் த ஹீரோ த்ரிகுன். த்ரிகுன் வந்து த்ரிகுன் அப்படின்ற பேர் சொல்கிற மாதிரி ஒரு ட்ரிப்பிள் ஆக்ஷன் இந்த படத்தில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மூணு ஹீரோயின்க்கும் ஜோடியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தாட் லைக் த்ரிகுன் வந்து ஒரு தெலுங்கு பையன்தான் அப்படின்னு நினச்சேன். நான் போயிட்டு நமஸ்காரம் பாவனாரா அப்படின்லாம் நான் கேட்கலாம்னு நினச்சேன். நான் லிட்டில் லிட்டில் தெலுங்கு வேர்ட்ஸ்லாம் நான் கற்றுக்கிட்டு போனேன். ஆனால் போன அவங்க வந்து அழகாக தமிழ் பேசுகிறாங்க. பிகாஸ் இஸ் ஃப்ரம் ஹிஸ் ரூட்ஸ் ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ரெண்டு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது, தெலுங்கு அண்ட் தமிழ். இந்த படம் வந்து அருண் விஷுவல்ஸ் வந்து வெளியில் கொண்டு வராங்க அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் ரமேஷ் சார் அண்ட் ப்ரொடியூசர் காஸ்டிங் டைரக்டர் ரமேஷ் சார் அண்ட் என்டையர் டீம் க்ரூ எல்லோரும் சேர்ந்து இது ஒரு ரொம்ப ஷார்ட்டாக பட் அழகாக ரொம்ப ஸ்மார்ட்டாக எங்களை மாதிரி ஒரு நல்ல டீம் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து ஒரு ஃபுல் ஃபிலிமே வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம். ஸோ நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் இந்த படம், நீங்கள் பாருங்கள். இதில் வந்து தம்பி ராமையா சார் வந்து எனக்கு அப்பா கேரக்டர் நடிக்கிறாங்க. தம்பி ராமையா சார் வந்து வாகேசுடவால் வந்து எனக்கு ஃபாதர் கேரக்டராக வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த படத்தில் வருது. தென் ரகுபாபு சார், தெலுங்கு அலி சார், ரவி மரியா சார், மதன் பாபு சார், அந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் சொல்லிட்டிங்கன்னா நிறைய அப்படியே நிறைய பேர் இருக்காங்க. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மஸ்த் படம்னு சொல்லலாம். ஒரு மஸ்த், ஒரு ஜோஷ், ஒரு காமெடி என்டர்டெய்னிங் த்ரில்லர் மூவி தான். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டரில் ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ராஜசேகர் சாரோட நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். அண்ட் சாருக்கு இது ஃபர்ஸ்ட் படம். சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு கலகலப்பான ஒரு படம் எடுத்து சக்ஸஸ் ஆகணும். அண்ட் அடுத்தடுத்து மீண்டும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் சார், வாழ்த்துக்கள் சார். அண்ட் அருணகிரி வந்து இந்த படத்தோட மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று சொல்லிட்டே போனீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்போ நான் இது முடிச்சுட்டு நான் இன்னொரு ஆட் ஷூட்டுக்கு வர நான் போகணும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் இந்த
இதில் போஸ்டரில் பார்க்குற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் படம். படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே டீம் வந்து அடுத்து ஒரு படம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட ரிலீஸ் டைமில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.